ஹை காய்ஸ், ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரோ வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கு யூஸ் ஆகுதோ யோகா, ஆனால் சிபிஐ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிறையா யூஸ் ஆகுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பயந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் யாருக்கும் தெரியும் என்ன எந்த எடுக்கணும் எங்கே எடுத்து ஆகணும் அப்படின்னு. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு உண்மையான ஒரு விஷயம் இந்த வீடியோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன எட்ஜிட் ஆகணும்னு தெரியும். ஸோ ப்ராஃபிட்டை ஓட்டுக்கும் ப்ரோ, வர ப்ராஃபிட்டை ஏன் ப்ரோ ஒன்றும் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் எந்த கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஸோ ப்ரோ எனக்கு வந்து நான் எந்தே ஆயிரம் ப்ராஃபிட் ஓட்டுக்கு எங்கே எட்ஜிட் ஆகுதுன்னு தெரியா, யோ ப்ராஃபிட் ஆகட்டும்னு தெரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1:1, அதான் வந்து ஒரு 500 ரூபாயா 250 ரூபா ப்ராஃபிட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5. ஓகே, இயர்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அது ஒர்க் ஆகுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சிபிஐ பற்றி என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தாவே உங்கள் சிபிஐ பேசிக் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சிபிஐ பேசிக் வச்சு நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கலாம் கரெக்டாக. ஸோ இந்த சிபிஐ இண்டிகேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நான் சொன்னதான், என்னது மார்க்கெட் வந்து R1, R2, R3, R4 கீயை வந்து பார்த்தீங்கன்னா S1, S2, S3, S4 கரெக்டாக. ஸோ இதே நமக்கு எனக்கும் தெரியும் நடுவக்கத்து சிபிஆர். இதை வந்து என்ன பெனிஃபிட்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து என்ன பேக் டெஸ்ட்டும் இருக்குங்க. நான் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு விடுவோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி இன்ஸ்டாக என் ஃப்ரெண்டும் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த வீடியோ போடுங்க சூப்பராக ஒர்க் ஆகும், கண்டிப்பாக என் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு பேங்க் ஒர்க்காரோட. ஸோ அவர் எனக்கு PDF அமிச்சிருந்தாரு, ப்ரோ செக் பண்ணுங்கள் என்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, என்கிட்ட இவரோட பேக் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரோ ப்ரூஃப்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் எல்லாமே அமிச்சிருந்தாரு. ஸோ நிறையா தான் ஒர்க் ஆகுதுங்க. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே ஒரு நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் பார்த்துருப்பாங்க. எனக்கு மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20 ப்ராஃபிட் வந்துச்சு. மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாப்லாஸ், ஓகே 5 ஸ்டாப்லாஸு 13 டார்கெட்டுங்க. ஓகே, 14 டார்கெட், ஓகே 5 ஸ்டாப்லாஸ் 14 டார்கெட்டுங்க. ஓகே, 500 ரூபாய் வந்தால் 700, அத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 யார்ட் சொன்னார். 2 யார்ட் போக சொன்னப்போ 1 யார்ட் வேணாம், ஆனால் நான் 1 யார்ட் சொன்னேன். ஓகே, 1 யார்ட் நீ ஓட்டு பண்ணால் 20 ரூபாய்க்கும் ப்ராஃபிட், 1000 ரூபாய்க்கும் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் வேண்டாம், நம்ம டீசெண்டாக 1:1.5 போகலாம் போதுங்க, சரியா? ஸோ க்ளீனாக ஒர்க் ஆகுது, நான் பேக் டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை நம்பி நீயோப்பாக ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க. ஸோ ஏன் நான் யோகப்போ ப்ராஃபிட் பண்ணேன்னா நான் எப்பவுமே அவன்கிட்ட சொல்லிட்டுனா ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள், 3 நாள், 4 நாள் ட்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. ஒரு நாளைக்கு 700 ரூபாய், 1000 ரூபாய் வந்து 750 ரூபாய், 600 ரூபாய், 500 ரூபாய் அவன்தான் ப்ரோ. என்னோடய கேபிட்டலே வந்து 13,000 ரூபாய் தான். நீ என்னை வந்து ஓவராக வேணாம் ரைட்டா. ஸோ எனக்கும் தெரியுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க காப்பிட்டேன், அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய சப்ளைவர்ஸ் எல்லாருமே தெரியும். ஓகே, ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் தம்பி இந்த சேலரி காசு காசு ஆகப்பான்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. என்னை போயிட்டு வைக்கும் என்ன போயிட்டு எனக்கு தெரியும் பெற. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் ப்ரோ, நான் உங்கள் சேலரியாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணேன் ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ப்ராஃபிட் பண்ணி தான் இருக்கேன், நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு 5 பேர் இருக்கிறாங்க ப்ரோ. அந்த 5 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு அது கூட போடும் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும், நீங்கள் கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஸோ நினைக்கிறேன் என்னென்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிறேன் ப்ரோ. நான் வீடியோ போட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கற்றுக்கோங்க ப்ரோ, எது ஈஸியாக இருக்கும் உங்களோட கேபிட்டலுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணுங்க பெட்டர், சரிங்களா? ஸோ நான் என்ன டெய்லி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சர்டிஃபிகேட் எதனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதனா ஒரு பக்கம் கட்சிதாக தான் இந்த ஒரு தேவை தான் ப்ரோ. ஓகேவா ரைட்டு. ஸோ நான் ஏன் உங்களை பேசுகிறேன்னா எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு ஸோ நிறையா பேர் எனக்கு நீ என்ன கோடி சொன்னால் நான் அப்படி இப்படின்னு கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. ஆனால் பரவாயில்ல ப்ரோ, கண்டிப்பாக என்ன யாரும் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாக்கும் போக முடியும், ஒருத்தர் என்னோட இன்ட்ராடே என்னோட சேவிங் சட்டப் வச்சு ப்ராஃபிட் பண்ணால் போகிறோம், ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாக்கும் போட முடியும், எனக்கு நிம்மதி தான். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து யாரும் யாஸ் பண்ணக்கூடாது, எனக்கு அதுதான் வேணும், ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணோம் யாரும் யாஸ் பண்ணக்கூடாது, போடுங்க எனக்கு அதுவே. ஓகேவா? ஸோ அதேமாதிரி தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ க்ளீனாக நான் வந்து சொல்லுவேன் எங்கே எடிட் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு எப்பவுமே 500 ரூபாய்க்கும் பெரிய காசு தாங்க என்ன பொறுத்த இருக்கும். ஸோ ஆனால் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா யாஸ் பண்ண மாட்டேன், 500 ரூபாய்க்கும் நான் யாஸ் பண்ண மாட்டேன் அவன் சீக்கிரம். 500 ரூபாய் யாசம் 300 ரூபாய் 250 ரூபாய் கவர் பண்ணணும்னு முடிப்பேன். ஸோ எந்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஒன்று தப்பாக இருக்குதுன்னா தயவு செஞ்சு காசு காசு வெளியே வாங்க ரைட்டா.
ஸோ ஓகே நான் விஷயத்துக்கு வரேன். ஓகே ஸோ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, ப்ரோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி பற்றி யாருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக ப்ரோ இது என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க க்ளீனாக ஒர்க் ஆகுதுங்க. ஓகேவா ஸோ இங்கே வந்து பாருங்க மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கே வந்து பைக் கொடுக்குறாங்க. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டை ஹையை நீங்கள் போய் பைக் போகாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போகணும். ஓகே பட் என்னோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி, என்னோ ஸ்டூடெண்ட்டு சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு யாருமே தெரியும் எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எடிட் ஆகணும். ஸோ இந்த சப்போர்டன் எசன்ஸே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுறாங்க. இங்கே வந்து பாருங்கள் இப்போ பை என் இங்கே பை என்ட்ரி கொடுக்குறாங்க, கேண்டை ஹை தான், ஒரு கேண்டை முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். ஓகே இப்போ இங்கே வந்து பாருங்க, ஸோ அழகாக மார்க்கெட் பாருங்க, இங்கே வந்து நல்லா ஒரு ப்ராஃபிட் கரெக்டாக. ஸோ நமக்கு தேவை என்ன 15 பாயிண்ட்டை போதும். ஓகே ஸோ இப்போ அடுத்தது வாங்க கரெக்டாக ரெசிடென்ட்டை வந்து ப்ரோ அந்த கேண்டஸ்டிக் பாருங்க ப்ரோ, கேண்டஸ்டிக் கன்ஃபர்மேஷன் ப்ரோ இப்போ இங்கே போய் பை புட்டு பை பண்ணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பை, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெசிடென்ஸ் மார்க்கெட் அந்த கேண்டை விட்டு கீழே வந்து தான் நான் பை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அந்த கேண்டை கீழே வாங்க கரெக்டாக. ஸோ இப்போ இந்த அந்த கேண்டை பாருங்க ரெசிடென்ட்டை தொட்டு மார்க்கெட் பாருங்க நல்லா மே, ஸோ நல்லா ஒரு ப்ராஃபிட்டுங்க. ஓகே இப்போ அடுத்தனா இந்த பாருங்க இங்கே இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க மார்க்கெட் இங்கே போ இங்கே சேவ் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன் இந்த கேண்டை யோ போய் புட்டு பை புட்டு பை பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அசர் போட்டினாக்கும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸாக க்ளீனாக தான் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் போதும். ஓகே ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து இந்த சிபிஆருக்கு நடுவு தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமாவா ஸோ இப்போ என்னப்பாங்க மார்க்கெட் என்னாச்சு, இந்த சிபிஆர் உடைக்குது ஆனால் இங்கே வந்து பை. ஸோ அப்படியே இங்கே வாங்க இங்கே செய்ய கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிபிஆர் வந்த பிறகு நம்ம புட்டு பை பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ நல்ல ப்ராஃபிட், சிம்பிளான விஷயம் பார்த்தா சிம்பிளான விஷயம் ப்ரோ, ஒரு நாளைக்கு ஒரு தேர் ரெண்டு தேர் அதுக்கு மேலே போகாதீங்க ப்ரோ. ஓகே ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன ஸ்ட்ராட்டஜி, எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகியிருக்கு, எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும், திருப்பி இங்கே பை என்ட்ரி கொடுக்குறாங்க அப்போ எங்கே பை பண்ணணும், இது என்ன ஸ்ட்ராட்டஜி, எல்லா விதமான விஷயமும் தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் ஒன்றும் கான்ஃபிடண்ட்டாக ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க க்ளீனாக பாங்க. ஸோ சிபிஆர் மார்க்கெட் தொட்டு சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட, என்ன சொல்லியிருக்கேன் எப்பவுமே. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னது, எப்பவுமே மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சிபிஆர் வந்து இப்படி வந்து இப்படி வாம்போ என்ட்ரி எடுங்க, நடுவில் போய் தேர்தல் இப்படி தொட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இப்படி தொட்டு இப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இப்படி தொட்டு, அதாவது ஒன்று மார்க்கெட் மேலே வரணும் இன்னும் கீழே வாங்கணும், அப்போ தான் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ட்ரேட் எடுக்கணும். ஓகே ஸோ மற்ற சமயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸோ நடுவில் போய் தேர்தெடுத்து மாற்றிக்கக்கூடாது யாருமே இருந்தாலும் சரி. ஓகேவா ரைட். ஸோ இப்போ என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம் என்ன ப்ரோ. ஓகே ஸோ என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நான் வரேன். ஓகே ரைட் ரைட்டுங்க ஓகேவா. ஸோ ஓகே ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் வரேன். செட்டிங்ஸ் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நான் எடுத்து டெலிட் பண்ணிடுறேங்க. ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிபிஆர் தான். ஓகே ரைட் ஓகே ப்ரோ, இந்த சப்போர்ட்டை எசன்ஸை வச்சு நீங்கள் நம்பி தேர்தெடுக்கலாம் ப்ரோ. மார்க்கெட் வந்து ரெசிடென்ட் தொட்டா ஸோ இங்கே எங்கன்னா செய்ய வருதா பாருங்க, மார்க்கெட் நீங்கள் சிபிஆர் தொட்டால் பை வருதா பாருங்க. அதேமாதிரி மார்க்கெட் நீங்கள் உடைக்கிறதா செய்ய வருதா பாருங்க, அதேமாதிரி இங்கே உடைக்கிறாது ப்ரோ. நமக்கு ரிவர்ஸ் தான் ப்ரோ முக்கியம், பிரேக் அவுட்டோட ரிவர்ஸ் தான் முக்கியம். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சிபிஆர் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்தந்த இடத்த உசராக இருக்கணும், எந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்டே கன்ஃபர்மேஷனாக கேண்டஸ்டிக் வச்சு தேர்ட் பண்ணிங்கன்னா பயமாக இருக்கும், இப்போ அவங்க கொடுத்துருவாங்க பை பண்ண அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் கேண்டஸ்டிக் என்ன கன்ஃபர்மேஷன் தருதா அப்படின்னு. ஓகே ஸோ இந்த சிபிஆர் செட்டிங்ஸ் வந்தாச்சு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க, இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்ட். ஓகே இந்த ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இது இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ரைட். இப்போ என்ன அப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்து என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து என்ன போய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.6. ஓகே ரைட். அடுத்தது வாங்க டிபி என்ன போய் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா டிபி சூப்பர் டென் தான். ஓகே இங்கே வாங்க, இங்கே வந்து என்ன போய் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இதை மாற்றிடுங்க. ஓகே என்ன போய் மாற்றணும்னு கேட்டிங்கன்னா 1.6. ஓகே சிம்பிள் ப்ரோ, இதுதான் ப்ரோ மேட்டர் ரைட்டா ரைட். நீங்கள் வந்து பாருங்க அந்த ரெசிடென்ட்டு சப்போர்ட்டுக்கு தேவைப்போது கரெக்டாக சிக்னல் கொடுக்குறீங்க, அந்த இடத்த கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாவே நீங்கள் நல்லா இதை பாருங்க. சிபிஆர் தாண்டி மார்க்கெட் மேலே போய் பை எழுந்து அப்போது இந்த கேண்டை ஹையை நம்ம போய் பை பண்ணலாமா கரெக்டாக.
ஸோ 10 பாயிண்ட் எஸ் இப்போ 10 பாயிண்ட் எஸ் இப்போ போடும் ப்ரோ, அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஓகே ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம 15 ரூபா. ஸோ பாருங்க நம்ம டார்கெட் ஷீட்டு கரெக்டாக ரைட். இப்போ இங்கே வந்து செய்ய கொடுக்குறாங்க, நான் இப்போ இங்கே புட்டு பை இப்போ இங்கே செய்ய கொடுக்குறாங்க. ஸோ புட்டு எங்கே பை பண்ணணும், புட்டு நீங்கள் பை பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த கேண்டல் தாண்டி மார்க்கெட் வாங்கணும். ஓகே கொஞ்சம் வந்து அவேர்னஸாக இருங்க. ஓகே ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா செய்ய கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எங்கே போய் புட்டு பை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஆர் தொட்டான். ஸோ ஒரு நீ என்ன யோசிக்கணுன்னா ஒரு 10 பாயிண்ட் ட்ரேட் போகலாமா? ஸோ அதுதான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி. நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா மினிமம் 15 பாயிண்ட் கொடுக்காத ட்ரேட் நமக்கு வேண்டாம். ஓகே நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு 9 பாயிண்ட் தான் கொடுக்குதுன்னா ப்ரீமியம் உங்களுக்கு 8 பாயிண்ட் கொடுக்காது. ஓகே ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதேமாதிரி நம்ம சொதட்டி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மணியை மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும், இந்த மணியை பை பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி மினிமம் வந்து 15 பாயிண்ட் கொடுக்குற அப்படின்னா அந்த தேர்தல் எடுக்காதீங்க, வேண்டாம், அவசியமே கிடையாது. ஓகே ஸோ நீங்கள் அது கூட நம்ம அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ நான் அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் டைம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இப்போ ஒன்றுமே பிரச்சனை எங்கே பாருங்கள், மார்க்கெட் சிபிஆர் பிரேக் அவுட் ஆகுது, பட் ஆனால் இந்த கேண்டல் யோ தான் நம்ம செய்யணும். ஸோ நமக்கு ஆனால் இங்கே தான் கொடுக்குறாங்க. ஓகே ஆனால் நம்ம சிபிஆர் கூட தேர்தல் கூடாதுன்னு நான் சொன்னேன் கரெக்டாக, சிபிஆர் கூட தேர்தல் கூடாது அப்புறம் சிபிஆர் உடஞ்சி அதுக்கப்புறம் தான் நீ தேர்தல் இருக்கணும் அப்படின்னு. ஸோ சிபிஆர் வாங்கி இங்கே பாருங்க, இங்கே பாய் காண்ட முடியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடாது கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே இங்கே சுயந்தி கொடுக்குறாங்க, ஆனால் நான் இப்போ இங்கே சிபிஆர் புட்டு பை பண்ணுவேன் இங்கே இங்கேனா இங்கே. ஸோ சூப்பரான விஷயம் தான் கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்க, அழகான ஒரு பாயிண்ட், அழகான ஒரு ப்ராஃபிட், சிம்பிள் ப்ரோ, சிம்பிளான விஷயம் தான். இங்கே ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சூப்பர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் தெரிஞ்சவங்க யாரும் அவசியம் இதை லாஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒன்றும் நிறையா ப்ராஃபிட்டை ஹோல்டாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ பவாங்க சிபிஆர் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் மார்க்கெட் தொடர கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம எங்கே பை பண்ணியிருப்போம், இங்கே பை பண்ணிருப்போம், இங்கே புட்டை பை பண்ணியிருப்போம், சமத்தையாக பை பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. ஓகே பட் ஏ ப்ரோ சிபிஆர் தெரியாதுன்னவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு சிபிஆர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஆர் பற்றியும் தெரியாதே ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த 5 இடத்த மட்டும் சிபிஆர் பற்றியும் தெரியாதுன்னு சொல்கிறவங்க இந்த 5 இடத்த இந்த 5 இடத்த என்ன ஆகுது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த இடத்த என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குதா, ஒரு எம் பேட்டர்னோ டபிள்யூ பேட்டர்னோ ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனோ. ஸோ ஒரு கேண்டஸ்டிக் பேட்டர்ன் பிஎஸ் இன்கோசிங் பிஎஸ் இன்கோசிங் ஷூட்டிங் ஸ்டார் அதுக்கு மேலே சரி அன்றி வருதா. ஸோ அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ப்ராஃபிட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே க்ளீனாகவே ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே யாஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.